ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் இல்லையா சார். ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம எம்ஓ காம்படிஷன் நடந்தது இல்லையா. ஸோ டே ஒன் அண்ட் டே டூ ஓட வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அந்த வீடியோ நாளைக்கு ஒரு மார்னிங் ஒரு 11:00 வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்து இருக்க போகுது. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக இருக்கும். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா மேலே வந்து அது ப்ரிப்பேர் பண்ணி மாட்டியாச்சு. நம்ம வாங்கின 13 trophies நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம பட்ட அந்த ஹார்ட் ஒர்க்குங்க வந்து இந்த கிடச்ச பலன் தான். அடுத்த மாதம் பாய் திரும்பி தாய்லாண்டு போகிறாரு சொன்ன மாதிரி 7th. ஸோ அதுலேயும் வந்து நம்ம வந்து காம்படேட் பண்ணி வின் பண்ணுவோன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். இதுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே அந்த காம்படிஷனுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. இந்த காம்படிஷனை நீங்கள் பண்ண சப்போர்ட்னால தான் நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ராஃபிஸ் எல்லாம் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ பிக் பிக் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஸோ ஸ்டே டியூன்ட், நாளைக்கு 11:00 அந்த வீடியோ வரப்போகுது. இப்போது அந்த வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ நாசபே வந்து ஈகோக்கு வந்து என்னென்ன பண்ணிக்கோ சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. பாய் பாய், ஒரே நிமிஷம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஹாய் காய், சொல்லுங்கள் காசு. இன்றைக்கி நம்ம ஒரு மாறுதி ஈகோ வண்டிக்கு என்னென்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அப்டேட் பார்த்தலாம். இது ரீல்ஸாகவும் பண்ணலாம், யூடியூப்லேயும் போடுறோம், நம்ம ரெண்டுலேயும் போடுறோம், பார்த்துங்க. இந்த வண்டி ஈகோவில் வந்து பேசிக் மாடல் எடுத்திருக்காங்க கஸ்டமர் நம்மகிட்ட வந்து. சார், நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா சீட் கவர், இந்த ரூஃப் கேரியர் ஃபுல் ஸ்டாப்பில் மாட்டலாமல் கேட்டாங்க. தாராளமாக மாட்டோம். இல்லை சார், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆடியோ தான் உங்களை யூடியூப்பில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒர்க்கில் நீங்கள் பண்ணிக்கலாம்னு தெரியலன்னா சார், ஸ்டார்டிங் அதுதான் சார், அதுலேருந்து தான் சார் நம்ம அதுக்கு போனோம். நம்ம இதுவும் பண்ணுவோம், நார்மலாக ஹார்னு சிங்கிள் ஹார்னு ஒரு வண்டிக்கு மாட்டாலும் மாட்டுவோம் அப்படின்னா. சரி சார், இந்த வண்டி என்ன பண்ணலாம் பாரு அப்படின்னாங்க. இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக இதில் ஃபோக்கெலாம் வராமல் இருந்து பேசிக் மாதிரி எடுத்திருந்தாங்க, ஃபோக்கெலாம் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வர ரூஃப் கேரியர், புஸ்டப், ரியர் பம்பர் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் சீட் இது வராது, எக்ஸ்ட்ரா நம்ம போட்ட சீட்டு தான். இந்த இங்கே வர ஒரிஜினல் சீட் எடுத்து பேக்கில் போட்டு எக்ஸ்ட்ரா 64 சீட் போட்டிருக்கோம். இதுக்கு சீட் கவர் கம்ப்ளீட்டாக பண்ணி கீழே ஃப்ளோர் மேட், நூல்ஸ் மேட், இந்த மாதிரி லைட்டிங், டேஷ்போர்ட் லைட்டிங், ஒரு அழகான ஒரு சோனி சிஸ்டர் சிங்கிள் டென். ஆக்சுவலாக இந்த வண்டியில் ஒரு ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்ட் இங்கே தான் வரும். நம்ம கொஞ்சம் சவுண்ட் எப்படி நல்லா வேணும்னு கேட்டாங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஆல்டர் பண்ணியிருக்கோம். ரியர் ஸ்பீக்கர் சப் ஃபுல் இல்லாமல் இப்போ லைட் பேஸ் பண்ணாங்க, அதுக்கு நம்ம ஹோல் போட்டிருக்கோம். கம்மியாக ஒர்க் முடிஞ்சது. ஓகே, இது ஒரு ஷார்ட் ரீல்ஸ் மட்டும் இல்லை, யூடியூப்லேயும் போட போகிறோம். ஏன்னா வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசர் 3-way 2-way தான் பார்த்துருப்பீங்க. இந்த வண்டி நம்ம ஜாஸ்தி போட மாட்டோம், அதனால் கஷ்டம் நிறைய தெரிய மாட்டேங்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லோ மாடல் பண்ணுறது இல்லை, ஹை மாடல் தான் பண்ணுறீங்கன்னு நிறைய நினைக்கிறாங்க. தப்பு, நாங்கள் லோலேருந்து ஹைக்கு வந்தோம், எனக்கு லோ மிஸ் பண்ண மாட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க. உங்கள்ட்டையும் வண்டி பேசிக் மேலே எடுத்தீங்கன்னா கொண்டு வாங்க, நம்ம அதில் அப்டேட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடித்த அனைத்து நண்பர்களுக்கும் தேங்க்யூ. பாய்.